வெல்கம் டு கிளாசிக்கல் ஆரி. நான் போட்ட ஒரு ஆரி டிசைன் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரஃபாக உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஸ்கர்ட்டோட டாப்புக்கு வந்து இந்த டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கர்ட்டை காமிச்சிட்றேன், அப்போ தான் ஏன் இந்த டிசைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எடுத்திருக்கக்கூடிய ஸ்கர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நெட்டட் டைப் ஸ்கர்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து அங்கங்கே வந்து ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கங்கே ஃப்ளாஸ் இருக்க மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன கொடியெல்லாம் போட்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி ஒன் சைடாக வர ஃப்ளாஸ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் இப்போ நான் ஒன் சைடு டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதை வந்து இப்படி முன்னாடி இந்த பக்கம் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே அங்கேயும் கொஞ்சம் ஃப்ளாஸ் போட்டு அந்த கொடியை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து இந்த கொடி டிசைன் இந்த மாதிரி ஃப்ளாஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்கர்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்கர்ட்டு. இந்த மாதிரி டிசைன் தான் வந்து இதுக்கு வந்து சூட் ஆகும். இதே வந்து நம்ம ஒரு பட்டு பாவாடை ஒரு ட்ரெடிஷ்னலாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்கர்ட், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நான் போட்ட டிசைனை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பிளைனாக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் எப்படி இங்கே உங்களுக்கு இங்கே ரஃபாக ட்ரா பண்ணி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு நான் இங்கே வந்து இந்த டிசைன் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளாஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஸ் வந்து போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த கொடி வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக. இதுக்கு வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு வந்து நான் என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டிச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஆரி நீடிலில் போடணும் அப்படிங்கிறது கிடையாது, இதை வந்து நீங்கள் நார்மல் நீடிலேயே இந்த ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குந்தன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா அதை சுற்றிலையும் வந்து ஜர்தோசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொடிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த லீஃப்க்கு வந்து கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி ஃபுல்லாக இந்த கொடிக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் வந்து அதை போட்டு காமிக்கிறேன். நார்மல் நீடலில் தான் இதை போடலாம், இது ஆரி நீடில் போட தேவையில்லை. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஆரி நீடலில் தான் போடுறோம். இந்த சுகர் பீட்ஸ் போடுறது இந்த லீஃப் போடுறது எல்லாமே வந்து ஆரி நீடலில் தான் வந்து நம்ம போடுவோம். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குந்தனை வந்து ஜஸ்ட்டு வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு நார்மலாக இப்படி ஒரு குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு பிளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த குந்தனை வந்து நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்க அப்படின்னா இது வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த குந்தனை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா இது வந்து எடுக்கவே எடுக்காது. நான் வந்து அதை ஃபஸ்ட்டு குந்தன் மட்டும் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்கல, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் வந்து ஜர்தோசி வச்சு நான் மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன், ஆரியில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரியும் கூட வந்து கிடைக்குது, இந்த மாதிரியும் கூட மார்க்கெட்டில் கிடைக்குது. அதாவது ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் வெளியிலேயே வந்து அதுலேயே வந்து அவுட்டிங்கும் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி கூட இதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் கூட நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது பேஸ் பண்ணுறது தான், நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம இந்த ஜர்தோசி வந்து கொடுக்க தேவையில்லை. இது மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரியும் கிடைக்குது. இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஹோல் இருக்குது. ஸோ ஹோலில் வந்து நீங்கள் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கர்ட்டோட டிசைனை பொறுத்தும் கலரை பொறுத்தும் தான் வந்து இதெல்லாம் வந்து வேரி ஆகும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வேறு எந்த மாதிரி இந்த குந்தன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குந்தன்ஸும் கிடைக்குது, ஒயிட் கலர் ஸ்டோன் அதுலேயே வந்து அவுட்டிங் இருக்க மாதிரி ஒரு ரிங் இருக்க மாதிரி கிடைக்குது. நீங்கள் அதையும் கூட வச்சு பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் இந்த லீஃப்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீட்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பீட்ஸ் வேண்டாம் அப்படின்னம்னா நீங்கள் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன ஸ்டிச்சஸ் ஈஸியாக இருக்குதுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இந்த கட் பீட்ஸ் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு ஃபைனலாக ஒரு அவுட்லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக நான் வந்து இங்கே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும், அந்த ஃப்ளாரோட ஷேப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுற்றிலையும் நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சுகர் பீடுமே வந்து ஆன்டிக் சுகர் பீடு யூஸ் பண்ணலாம், கோல்டு சுகர் பீடு யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கோல்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா வந்து இந்த கலர், இந்த லீஃபில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கட் பீடும் இந்த ஆன்டிக் பீடும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக, இது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே ஆன்டிக் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் எனக்கு அந்த ஷைனிங் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் கட் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து நீங்கள் இந்த பாவாடை சட்டை இல்லாமல் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஷர்ட் எடுத்திருக்கீங்க, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பாவாடை எடுத்திருக்கீங்க, ஒரு பட்டு பாவாடை எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபேன்சியாக கொடுக்காம வேறு ஏதாவது வந்து நம்ம ஒரு மயிலோ இல்லை அந்த பாவாடையில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு அந்த ஸ்கர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னம்னா இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இனிமேல் வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் எப்படி இந்த ஸ்டிச் போடணும், அடுத்து இந்த ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் இந்த டிசைன் வந்து இது ஒரு ஒன் சைடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க டிசைனை வந்து நீங்கள் இப்படியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் வேணும் அப்படின்னம்னா நீங்கள் அங்கங்கே ஃப்ளாஸ் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கொடியை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். இது டாப்க்கும் மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் சுடிதார் டாப்ஸ்க்கும் இந்த மாதிரி பிளைனாக கிளாத் எடுத்து நீங்கள் இதே மாதிரி ஒன் சைடில் இந்த மாதிரி டிசைன் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய நீங்கள் ரெடிமேடில் எடுக்கக்கூடிய டாப்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா அங்கங்கே ஆரி ஒர்க் டச்சில் தான் வந்து வருது. ஸோ நீங்களே ஒரு பிளைன் மெட்டீரியல் எடுத்துகிட்டு டாப் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒன் சைட்லேயோ இந்த மாதிரி ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த கலரில் அது கான்ட்ராஸ்ட்டாக கிடைக்குதோ அதுக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃப்ளாஸ், இந்த என்னோடய ஸ்கர்ட்டில் ஃப்ளாஸ் இருக்கனால ஃப்ளாஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு என்ன வேணாலும் நீங்கள் வேறு அதில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சுடிதார் டாப் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் சைடாக டிசைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கட் பீட்டில் வந்து நான் இங்கே வந்து என்னோடய ஸ்கர்ட்டில் வந்து இந்த ஷைனிங் கொடுக்கறதுக்காக நான் இந்த இது கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள் ஸ்கர்ட்டில் வந்து க்ரீன் கலர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் கட் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி க்ரீன் கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே தெரியும், பார்த்தா ஒரு லீஃப் இருக்க மாதிரியே தெரியும். பட் இங்கே க்ரீன் யூஸ் பண்ணால் ஆப்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் இந்த ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி யூஸ் பண்ணுறது, நார்மல் நீடல் வச்சு இந்த ரன்னிங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சாரீஸ்க்கோ இல்லை ஒரு டாப்க்கோ எந்த மாதிரி ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னம்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த பிக்சரை சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த உங்களோட ஸ்கர்ட்டோ இல்லை டாப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி டிசைன் போட்டால் நல்லாயிருக்குங்கிறத ட்ரா பண்ணி ஒரு ஸ்டிச்சஸும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி சிம்பிளாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.